அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் வாகை மாலை வகுப்பின் சார்பாக பதினோரா வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவிடை காண இருக்கின்றோம் இந்த ஒரு மதிப்பெண் வினாவிடையை பொறுத்தவரைக்கு டிஎன்பிசி குரூப் போர்த் எழுகின்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் டிஆர்பி தேர்வு எழுதுகின்றவர்களுக்கும் இந்த வினாவிடை பயன்படும் என்ற நோக்கில் ஒருமதி பெண் வினாவிடை திரு பாடியவர் யார் மாணிக்கவாசகர் வாசகர் ஆசிரியர் யார் திரிகுட ராசப்ப கவிராயர் சோழல் செங்கானன் எழுபத்தெட்டு கோயில்களை கட்டியிருப்பதாக பதிகம் ஒன்றில் கூறியவர் யார் திருநாவுக்கரசர் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யார் பிரெடிகா ஓன்ஸ் லீவிங் ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலியச் சொல்லுக்கு பொருள் என்ன புதுமை அதாவது ஃப்ரெஸ்கோ என்பது ஓவியத்தை குறிக்கும் அந்த சொல்லுக்கு இத்தாலிய சொல்லுக்கு பொருள் வந்து புதுமை என்று அர்த்தம் ராஜராஜனுடைய பட்டத்து அரசியார் உலகா மகாதேவி உலகா மகாதேவீஸ்வரம் கோவில் கல்வெட்டில் காணப்படும் பெண் அதிகாரியின் பெயர் என்ன இருந்த குஞ்சரமல்லி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் யாவை திருவாசகம் திருக்கோவையார் பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு எது திருச்சாலல் சாலல் பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் பண்ண இசை பண்கள் காணப்படுகின்றது நூற்றி மூணு பண் ஸ்மார்ட் போன் தமிழ் சொல் தருக திறன் பேசி ஷிப் எஸ்கைச் ஐபி ஆங்கில சொல்லின் பழந்தமிழ் இலக்கிய பேர்கள் என்ன களம் படகு நாவாய் கட்டுமரம் பரிசில் புனை தோணி சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் யாவை தண்டை காளாளி சிலம்பு பாடகம் பொறுத்துக விரியன் சிலம்பு திருகு முருகு தண்டை புழு பாடகம் குண்டலப்பூச்சி காளாளி சன்மார்க்கம் தமிழ் சொல்லியாது ஆண்மை நெறி கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி முன்பணி காலம் என்பது மார்கழி தை சேர மன்னனின் கொடி விற்கொடி வில் சோழ மன்னனின் கொடி புலிக்கொடி பாண்டிய மன்னனின் கொடி மீன்கொடி ஏமம் என்ற சொல்லின் பொருள் யாது ஏமம் பாதுகாப்பு மருந்துளை செல்வான் என்பதன் பொருள் மருந்தாளுநர் போதனார் என்பவர் யார் சங்ககால புலவர் பந்தர் என்ற சொல் பந்தல் என்று மருவினால் ஈற்றுப்பூலி வழக்கு எத்தனை வகை அவையாவை வழக்கு இரண்டு வகை ஒன்று நூல் வழக்கு இரண்டு உலக வழக்கு சுதேசுமித்திரன் ஆசிரியர் யார் பாரதியார் சித்திரவளி என்பது கருத்துப்பட இதழ் தமிழ்நாடு இடைநிலைக் கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீன பயணியார் யுவாங் சுவாங் சென்னையில் இருந்த திண்ணை பள்ளிகள் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு திண்ணைப் பள்ளிகள் சென்னையில் இருந்ததாக வரலாறு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க